Check the mic and make sure it sound right, boys. ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஜெய ரமேஷ் டைரக்ஷனில் காத்தாடி அப்படிங்கிற ஒரு தமிழ் மூவி ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, படத்தோட ஸ்டோரி என்ன அப்படிங்க பார்க்கலாம். ஒரு கிராமத்திலிருந்து வயசான பெரியவர் சிட்டியில் இருக்க அவரோட பையன் வீட்டுக்கு போகிறாரு. சிட்டி அப்படிங்கும்போது டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும் ஒரு மிஷின் மாதிரியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் அந்த வயசான பெரியவர் அந்த குடும்பத்தை எப்படி மாற்றுறாரு அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட ஸ்டோரி. படத்தோட லீட்ரோல அந்த வயசான பெரியவராக தவசி பண்ணியிருப்பார். அதே மாதிரி படத்தோட சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக தளபதி தினேஷ்னு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. சரி, படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ் நடி பார்க்கலாம். படத்தோட பாசிட்டிவ் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். சரி, படத்தோட நெகட்டிவ் நடி பார்க்கலாம். படத்தோட மொதல் நெகட்டிவ்னு பார்த்தோம்னா கான்செப்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரியான ஸ்டோரி தான். இந்த மாதிரியான மெசேஜ் நம்ம நிறைய படங்களை பார்த்துருக்கோம், ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயே பார்த்துருக்கோம். ஒரு மொபைலை பற்றி நிறைய விழிப்புணர்வு நிறைய படங்களை பார்த்துருப்போம். அதை தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி படத்தோட ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஸ்டோரி அப்படிங்கும்போது ஆடியன்ஸ்க்கு போய் சேரணும்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் தேவைப்படும். அது இருந்தால் மட்டும்தான் ஆடியன்ஸோட மனசில் போய் சேரும். இல்லைன்னா பத்தோட பதினொன்னா மெசேஜ் சொல்ல வந்துட்டாங்கடா அப்படின்னு எஞ்சே போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு படம். ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தான் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி படத்தோட லீட் கேரக்டரும் வாட்ஸ்அப்பில் வர மெசேஜ்லாம் எடுத்து சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பார், டைலாக்ஸாக சொல்லியிருப்பார். அந்த டைலாக்ஸ் வந்து உண்மையிலே நல்ல விஷயம்தான், ஆனால் படமாக பார்க்கும்போது ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி படத்தோட மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் பண்ணியிருப்பாங்க. ஒரு லோ பட்ஜெட் மூவி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. அது கூட ஓகே அப்படின்னாலும் சிஜி ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க, தேவையில்லாமல் அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக தான் பண்ணியிருந்தாங்க சிஜி ஒர்க். இதை தாண்டி படத்தில் நிறைய ஆக்ட்ரஸ் நடிச்சிருக்காங்க, ஆனால் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தான் இருந்துச்சு. சரி, படம் ஓரளவு அப்படி இருந்துச்சு பார்க்கலாமா நம்ம அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாதனமாக நான் பார்த்துட்டேன், நீங்களும் பார்க்க வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டான படம் தான். அதே மாதிரி அடுல் போஷனை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் எந்த சீனுமே கிடையாது, அதனால் பார்க்கணும்னு நினச்சவங்க யார் வேணாலும் பார்க்கலாம்.